பல புத்திகள்ல இப்படி வந்து அசைஞ்சின் இருக்கு. அசையும் பொழுது இவா வந்து சாதிக்கிறவாளா தங்களை நினைச்சுக்கிறா, புரியுதா? அவ வந்து தங்களை சாதிக்கிறவாளா, ஜெயிச்சவாளா, அருமை பெருமையா வாழறவாளா அப்படின்னு எல்லாம் ஒரு, அதெல்லாம் அகந்தையினுடைய தடிப்பு தானே. சரி, அகந்தைன்றதே வந்து தூக்கத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றும் இல்லை, தூங்கிட்டு இருக்கும் பொழுது இல்லை. இந்த சைடு வந்து அந்த வாசனை மையமா அந்த வாழ்ந்தவன் இருந்துட்டு இருக்கான். அனுபவிச்சவர்கள் நிறைய பேர் இருக்கா. அவ வந்து அருமை பெருமைகள்ல தங்களை பிடிச்சிண்டவா, பற்றி கொண்டவர்கள், அருமை பெருமைகளாகவே தங்களை நினைத்து கொண்டவர்கள். நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், அதை கிழிப்பேனாக்கும், இதை ஜெயிப்பேனாக்கும். ஆமா, அந்த இடத்துல வந்து அப்பேற்பட்ட ஒரு பெரிய வந்து செதறி வழி தவறி தடுக்கி அதள பாதாளத்துல விழற மாதிரி புத்தியில வந்து விழறோன்றது யாருக்கு தெரியாது. அதள பாதாளத்துல வந்து விழறோம். நீங்க ஆதி காலத்துல இருந்து பாருங்க, கிட்டத்தட்ட இந்த 2000-3000 வருஷம் கூட பாருங்க, புத்தி மூலமா ஆன்மீகத்தை அணுகிறவாள அப்படியே தூக்கி சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சிருக்கு, கரெக்டா? ஆன்மீகம்னா கூட என்ன நினைச்சுப்பா, அட்லீஸ்ட் காலட்சேபமாவது போய் கேட்கணும், கரெக்டா? அப்புறம் சச்சங்கம் கேட்கணும், என்னமோ வந்து ஒரு பாயசம் குடிக்கிற மாதிரி, வாய் வழியா பாயசம் குடிக்கிற மாதிரி, காது வழியா கேளுப்பா. ஆனா அதுக்கு ஒரு முடிவு வரணும் இல்லப்பா. எத்தனை நாள்பா சொற்பொழிவு கேட்டுருப்பேன், எத்தனை நாள் வந்து நீங்க போதனை கேட்டுருப்பீள், போதனை கேட்கிறவன் யாருன்றது ரொம்ப முக்கியம் இல்லையோ. இதெல்லாம் கேட்கறவன் யாரு, அது மேல ஆசைப்படுறவங்க கூட யாருன்னு தெரியணும் இல்ல. அது தெரிஞ்சுட்டீங்க அப்புறம் என்ன ஒண்ணு, அது பேரு தானே வந்து சொரூபத்தையே தெரிஞ்சுக்கிறது. இங்க இருக்கிற ஒரு ஒண்ணுதான் இருக்கு, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அதுதான் வந்து அந்த அச்சலமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, அறிவா இருக்கு, இருப்பா இருக்கு, உணர்வு உணர்வு பெருங்கடலா இருக்கு. அதுலேந்து ஒரு நிழல் மாதிரி, இருட்டு மாதிரி இந்த குரூப்ஸோட தினமும் கேட்கிறவர்களா, சுவையான ஆன்மீகத்தை கேட்கிறவாளா, அப்புறம் தினமும் உட்கார்ந்து அற்புதமா பிராணாயாமா பண்றவாளா, ஒரே யோகாசனா போடுறவாளா, அப்புறம் வந்து கண்ணு மூடி கண்ணை மூடணும் ஒத்தன், கரெக்டா? அந்த புத்திக்குள்ள கண்ணை மூடிக்கோ, இது ஒரு மெத்தடு அப்படின்னு யாரோ வேற சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சொல்லி கொடுக்குறவருக்கு அவரே யாருன்னு தெரியாது. ஆமா, எல்லாத்துக்கும் ஆதி மூலமா இருக்கிறேன், அச்சலமா இருக்கிறேன், ஆனந்தமா இருக்கிறேன், அறிவா இருக்கிறேன், இருப்பா இருக்கிறேன், உணர்வை பத்தி அறியாதவர்கள். அவ என்ன பண்றா, அவ புத்திக்குள்ள அகப்பட்டதெல்லாம் வந்து ஒரு வழிமுறையா ஆக்கிக்கிறா, கரெக்டா? கரெக்ட் 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 கரெக்ட். அவன் வந்து எனக்கு வந்து படிப்பு வரல அப்படின்னு வந்திருக்கான் அப்படின்ன உடனே அவன் மனத்தை எப்படி கூவிய வைக்கிறது படிப்புக்கு, அதுக்கு ஒரு மந்திரத்தை கொடு, அதுக்கு ஒரு தியானத்தை கொடு, புரியுதா? ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து எனக்கு பணம் சம்பாதிக்கிற திறமை இல்லை, வெளியில உலகத்தை என்னால ஃபேஸ் பண்ண முடியல, கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்றதுக்கெல்லாம் வந்து இந்த யோகா முறைகள் மூலமாகவும் உள்ளுக்குள்ள என்னென்னவோ பண்ணிக்கிறது, பண்றதுக்கு ஒத்தனை அங்க இருக்கான்னு அவ சொல்றா. இவாளும் இருந்துட்டு இருக்கா, அவளும் இருந்துட்டு இருக்கா, அவளுக்கு உபதேசிக்கப்படுறது, அவன் போய் அதை பண்றான், அப்படியே லயமாறுது, ஏதோ அடைஞ்சா மாதிரி புத்தி நினைக்க வைக்கிறது. ஒரு செஷன் ஒரு ஒரு வாரம் வந்துட்டு போங்கோன்னு ஒரு பணத்தையும் வாங்கிட்டு அவ சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு வாரம் போறான், இல்லாட்டி வாழ்நாள் பூரா அங்க அடகு வைக்கிறான், போய் போய் உட்காந்து கத்துக்கிறான், கத்துண்டு கத்துண்டு எதையோ அடைஞ்சா மாதிரி அடைஞ்சா மாதிரி அடைஞ்சா மாதிரி. அடைபவன் எவன், கொடுப்பவன் எவன்,
வாழ்பவன் எவன்? வாழும் இடம் இந்த பூலோகம்னு பேரு, கரெக்டா? இந்த பிரபஞ்சம்னு பேரு. சரி, வாழ்பவன் யார்? அப்பா அம்மா மூலமா பிறந்தேன். பௌதீக உயிரை இந்த தோற்றத்துக்கு கொடுத்தவா அப்பா அம்மா? உண்மையான என்னுடைய மூலம் எது? இந்த உயிர் பிறக்கும் மூலம் எது? உயிராக பிறப்பது மனமா, பௌதீக ரத்தம் சதா கொண்ட உடலா? கரெக்டா? ஆமா. எதுக்கு எது? எது இல்லைன்னா இங்க சர்வமும் இல்லையோ? எது இருந்தா இங்க சர்வமும் இருக்கோ? எது சாஸ்வதமோ? நாள் பூரா பலவிதமான உபாயங்கள்ல தியானங்கள் பழகிறதும், யோகாசனங்கள் பழகிறதும், கடவுளை அணுகும் வழிமுறைகள் நிறைய பயிற்சிகள் சொல்லி கொடுக்கப்படுறதும், அதை அனுஷ்டிக்கிறது அத்தனையுமே செய்யும் அந்த எண்ண கூட்டங்களும், அதற்கு அடிப்படையாக இருக்கிற உணர்ச்சி கூட்டங்களும், அதையே வாழ்க்கையா வச்சுண்டு ஒருத்தர் சொல்லி கொடுப்பவரும் கேட்டு கொண்டிருப்பவர்களும் அத்தனை பேருமே அத்தனை ஆராவாரமும் அற்று இப்படியெல்லாம் எதுவுமே பண்ணாம ஒரு ஆனந்தமயமா ஒண்ணு கொடுக்கறது இல்ல தூக்கத்துல, கரெக்டா? நடந்துட்டே இருக்கா இல்லையா? ஆமா, எதுவுமே இல்லாம. கரெக்ட். உயிரும் அங்கேருந்து தானே வந்தது. ஆமா. அம்மாவுக்கே தான் கருவுற்றது தெரியாது. ஆமா, கரெக்டா? இந்த க்ஷணத்துல என்ன என்கிட்ட ஒரு கரு உருவாயிருக்கு அப்படின்னு தன் கணவனோட காதலனோட புணர்ந்த அந்த பெண்ணுக்கு தெரியாது. அந்த ஆணுக்கும் தான் ஒரு உயிரை கொடுத்துருக்கவும் தெரியாது. எல்லா பௌதீக உடல்களும் உயிர்களும் உபயோகப்படுத்தப்படுகின்றன, கரெக்டா? எல்லாம் உபயோகப்படுத்தப்படுகின்றன. உபயோகப்படுத்தும் அந்த சக்தி எந்த சக்தி? அசை விக்கிறது இல்ல, அசை வித்து கருவை உருவாக்குறது இல்ல. ஒரு க்ஷணம் முன்னாடி அவ கரு உராதவள், கரெக்டா? அடுத்த க்ஷணம் ஒரே ஒரு செல்லுல சுவிட்ச் ஆன் ஆன மாதிரி ஒரு கரு கொண்டுட்டாவ, கரெக்டா? ஒரு பெண்ணோ இல்லாட்டி ஒரு மற்றொரு உயிரினமோ, ஒரு நாய்க்குட்டியோ, ஒரு நாயோ, ஒரு பசுவோ, கண்ணுக்குட்டியே அது கருவாக கொண்டதுன்னு வச்சுக்கோங்க. அந்த க்ஷணம் இப்ப வந்து அந்த ஸ்தூல கருவு உருவாகிறது முக்கியமா, அந்த கருவுக்கு உள்ளுக்குள்ள அந்த சுவிட்ச ஆன் பண்ற அந்த இருப்பு என்ன இருப்பு? அந்த கருவா இல்லாம இருந்த இடத்துல கரு இருப்பா வந்தது. அந்த கரு இருப்புல உணர்வா இல்லாத இடத்துல கண்ணுக்குட்டி உணர்வா அங்க வந்து கரு உருவாயிருக்கு. ஒரு தனி இருப்பா, தனி உயிர் அங்க வந்து உருக்கொண்டிருக்கு. எல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்த இடம் வந்து அச்சலம் மாறு இருக்கு. எண்ணங்கள் இருக்கிற இடமும் அச்சலம் மாறு இருக்கு. சோ இப்படி பேரண்ட பேரண்டங்கள் முதற்கொண்டு எல்லா இடங்கள் முதற்கொண்டு ஸ்தூல ஆகாசத்திலேருந்து அசூல ஆகாசம் கூட வந்து அந்த அச்சலமான உணர்விலேருந்து, ஆனந்தமான உணர்விலேருந்து, அறிவான உணர்விலேருந்து, இருப்பான உணர்விலேருந்து பொய்யா வருதான். புரியுமா? ஆகாசமே நம்ம பேசுறதுக்கு இங்க என்ன இருக்கு? இருக்கிறது அது ஒண்ணுதான். எந்த ஒரு சத்துரனாலையும் அதை வந்து இங்க இன்னொருத்தருக்கு கொடுத்துட முடியாது. நம்ம என்ன பண்றோம்? நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கழிச்சுட்டு இருக்கோம். அப்படியே அந்த கழிப்பை வந்து சொல்லி கொடுக்குறோன்ற பிரச்சனையெல்லாம் கிடையவே கிடையாது. இங்க யாருக்கும் சொல்லி கொடுக்கல. அப்படியே நம்ம இப்படி நடந்துட்டு இருக்கு, இப்படி இருக்கான் பெரிய பொருள், இப்படி இருக்கான், இப்படி வாழ்ந்துட்டு இருக்கான் அவன்,
அவன் தான் இருக்கான். ஆமா, இந்த கருவெல்லாம் வந்து அவனே. இது என்ன உருவாகட்டும், எப்படி வேணா ஆகட்டும், இதற்கு ஒரு இருப்பு இல்லை. இந்த அண்ட பேரண்டத்துக்கு இருப்பு இல்லை. ஏன்னா வந்து ஒரு செகண்டு அசைய வைக்கிறான், அடுத்த செகண்ட் இல்லாம பண்றான். நம்ம மூச்சுல கூட பாருங்களேன், ஒரு 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 உள் மூச்சு அப்படி உள்ள போறது, ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு பாஸ், ஒரு சின்ன கேப் நிக்கிறது ஒரு க்ஷணம். அந்த இடத்துல உயிர் உள்ளேயும் இல்லை வெளியிலையும் இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கு தெரியுமா. திருப்பி வெளி மூச்சா உள்ளேந்து வெளில தள்ளுறது, திருப்பி வெளியில ஒரு இடத்துக்கு வருது, அங்க வந்து விட்டுட்டு நிக்கிறது, அடுத்த செகண்ட் பிக்கப் பண்றது. இப்படி வந்து ஆட்டோ சிஸ்டம் மாதிரி உள்ளு வெளியற்று உடம்பு உபயோகப்படுத்தப்படுகின்றது, பௌதீக உயிர் உபயோகப்படுத்தப்படுகின்றது. அந்த பௌதீக உயிராக நினைக்கும் எண்ணங்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. அவைகளுக்கு அடிப்படையாக நான் வாழ்பவனாகவும், எனக்கு இந்த அருமை வேணுமாக்கும், இந்த பெருமை வேணுமாக்கும், இந்த பணம் வேணுமாக்கும், நான் சாதிப்பவனாக்கும், நான் தோற்றவனாக்கும், நான் நல்லவனாக்கும், நான் கெட்டவனாக்கும் அப்படின்னு குணங்கள்லையும் சரி, உடம்புல நான் ஆரோக்கியம் உள்ளவனாக்கும், நான் அழகுள்ளவனாக்கும், அழகு இல்லாதவனாக்கும் அப்படின்னு உடம்பு குணாதிசயங்களையும் சரி, உடைமைகள் குணாதிசயங்களையும் சரி, எனக்கு அவ்வளோ இருக்காக்கும், அப்பேற்பட்ட பிரிவாள்லாம் எனக்கு உறவாக்கும் அப்படின்னு சொல்ற உடைமைகள், புரியுதா, வெளியில இருக்கிறவா, மைன் குரூப், என்னுடைய குரூப், அந்த குரூப்லயா இருக்கட்டும் சரி, எல்லா குரூப்லையும் உள்ளேந்து ஒரு புள்ளியிலேந்து அண்ட பேரண்டங்கள் வந்து விரியிறது. ஒரு செகண்ட் தான் விரியிறது. அதனாலதான் அச்சலம் வந்து ஸ்திரமான உண்மை, சாஸ்வத உண்மை என்ன. அதனாலதான் பகவான் வந்து அவ்வளவு தெள்ள தெளிவா அந்த பாட்டுல சொல்றது, அருணாச்சல அஷ்டகம்ன்ற பாட்டுல, அறிவரு கிரியன அமர்தரும் அம்மா, அதிசயம் இதன் செயல் அறிவு அரிதார்க்கு, அருகிலன் அதன் பொருள் அது திரு வண்ணா, மலையென ஒருவரால் அறிவுற பெற்றும், அருகுறும் சமயம் அறிவினை மருளுறுத்து அருகினில் ஈர்க்க, அருகுறும் சமயம் அச்சலமா கண்டேன் அப்படின்றார். அச்சலமா கண்டேன், அதாவது அச்சலமா இருக்கிற பொருள் ஈர்த்து அந்த அச்சலத்தன்மை ஈர்க்கிறது, ஸ்திரத்தன்மை ஈர்க்கிறது, இருப்பு ஈர்க்கிறது. உள்நாடி போறாராம், எங்கே நிக்கல, வெளியிலெல்லாம் எண்ண ஓட்டங்கள் பேயா அலையிறது, அதுகிட்ட எல்லாம் மாட்டல சிக்கல, நேரடியா பார்வை வந்து அடுத்த கட்டை தாண்டறதாம். அடுத்த கட்டு என்ன, உணர்ச்சிகள் கட்டு. ஒவ்வொரு கட்டு வரும் இல்ல, அந்த காலத்துல வீடு கட்டும் பொழுது மூணு கட்டு வீடு நாலு கட்டு வீடுன்னு வா இல்லையா, புழக்கடை வரைக்கும் இருக்கும் கரெக்டா, கோவில் எப்படி இருக்கோ பிரகாரம் அந்த மாதிரி வீட்லயும் நாலு கட்டு கட்டுவா இல்லையா, வெளி தாவாரம் ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் உள்ள ஒண்ணு இருக்கும், அப்புறம் பிரெஞ்சு ஓபன் ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் புழக்கடை பின்னாடி, அது அதுல ஒரு ரெண்டு கட்டு இருக்கும் இல்லையா, கடைசியில தோட்டம் இருக்கும் வெளியில, பின்பக்கமும் தோட்டம் இருக்கும், முன்பக்கமும் தோட்டம் இருக்கும். அதே போல கோவில்லையும் அப்படிதான் இருக்கு, மூணு பிரகாரம் அஞ்சு பிரகாரம் ஏழு பிரகாரம் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி எல்லா சேம்பரையும் தாண்டி நேர் அறிவினை, எது என்ன அறிவு, இது பொய்யறிவு, இந்த அருமை பெருமையை வச்சுருக்கிற அறிவு, பணத்தை வச்சுருக்கிற அறிவு, உடம்ப உடம்ப நானா நினைக்கிற அறிவு, அது அந்த உடம்பு மூலமா அந்த பெயருக்கு கிடைச்ச அருமை பெருமைகள், பணம் வசதிகள் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள், மொத்தத்துல இந்த உலக வாழ்க்கை பொறுமை, இதெல்லாம் சுட்டறிவு. இந்த அறிவினை மருட்சி பண்ணிடுதான் மனுஷா. இப்ப என்ன கேக்குறா அப்படின்னா, இந்த ஞானம்ன்றது வந்து ஏதோ வந்து தூக்கம் மாறி தூக்கம் மாறின்னா பேசாம ஒரு
மயக்க மாத்திரைய போட்டுன்னு தூங்கிட்டே இருக்கிறதா? அப்படி இல்லையே. இது திருப்பி உடம்பு சம்பந்தமா தானே கேட்கறோம் நம்ம. மயக்கம் எது கொடுக்க முடியும்? உடம்புக்கு தானே கொடுக்க முடியும், கரெக்டா? நம்மளுக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல ஏதாவது போட்டு சர்ஜரி பண்றதுன்னா கூட ஸ்தூல உடம்புக்கு மயக்கம் கொடுக்குறா. ஏன்னா அந்த உடம்புலயே தான் வைத்தியம் பண்றா. அவளுடைய எல்லையே உடம்பு தான். மெடிக்கல் சயின்சஸ்னுடைய எல்லை எதுங்க? அவ்வளவுதான், கடைசி லெவல் அதுதான். கோடி கோடி ரூபாய் கொடுத்து எல்லா ஸ்கேனையும் கொண்டு வந்து ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுத்தா கூட அது வந்து இப்படி இப்படின்னு சொல்லுமே தவிர, உயிர் வந்து இதை சரி பண்ணேன்னா நிந்து போயிட போறது, இருக்க போறது, தக்க வைக்கலாம், அதை சரி பண்ணேன்னா தக்க வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் அது கொடுக்காது. என்ன உயிர் இங்க இல்லையே, உயிரை வச்சுருக்குது மனமாச்சே. மனம் தானே உடம்பா பிறக்கிறது, எண்ணங்களுக்கு தானே உடம்பு. நம்ம என்ன பண்றோம், உள்கட்டையே கிடக்கிற உண்மையான தமிழ் வார்த்தையில சொல்ற உள்கடை, கடவுள், அந்த உள்கட்டை கிடக்கிறதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம இது எங்க இருக்கு, உணர்வு வெளியில தான் ஆரம்பிக்கிறோம். புத்தியில இப்ப வரவா வந்து கேக்குறவா, புத்தி மூலமா நன்னா புரியுது, நன்னா சொல்றாரு, நன்னா தெரிஞ்சுடுத்துப்போ, அதுதான் பாயிண்டா. சோ இதை கிடக்கணுமா, எண்ணத்தை கிடக்கணுமா, இப்படி வந்து நீ உள்ளுக்குள்ள பட்டிமன்றம் நடத்துறதுக்கு அனலிசிஸ் பண்றதுக்கு கிடையாது, இது அனலிட்டிக்கல் கிடையாது, புரியறதுக்கு கிடையாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு கிடையாது, அறிஞ்சிக்கிறதுக்கு கிடையாது, உணர்றதுக்கு. உணரணும், உணர்ந்தாதான் அந்த சந்தோஷம். தெரிஞ்சுன்னா நிக்காது, நிக்காது, தெரியும், தெரியும். புத்தியில நீ எப்பேற்பட்ட வித்தகனா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த உலகம் உனக்கு லட்சம் ஆஸ்கர் கொடுத்துருக்கட்டும், ஆமா, இந்த பூமிக்கு மேலேயே ஒரு பெரிய ஒரு 1000 கிலோமீட்டருக்கு மேல ஒரு சிம்மாசனத்தை போட்டு ஒன்று உட்காருச்சு, இவன் தான் ஏக சக்கராதிபதினு சொல்லட்டுமே. இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லிட்டா புராணங்கள்ல, அதனாலதான் பகவான் வந்து இப்பேற்பட்ட அந்த சுட்டறிவு வந்து எனக்கு ஒழிஞ்சுபடுத்து, அறிவினை மருட்சி மருள் மருளாயிடுத்து. அது இல்லாதது, ஏற்கனவே இல்லாதது. ஒரு சாதாரணமா ஒரு 4 ஐட்டம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போனா அந்த கடைக்கு போனா மறந்து போயிடும். என்னடா இது, அந்த 5வது ஐட்டம் என்ன சொன்னா, என்ன சொன்னா, என்ன சொன்னா, என்ன சொன்னா, எனக்கு எல்லாருக்கும் அந்த ஐட்டமே எதிர்க்கே நின்றுட்டு இருப்போம். அந்த வார்த்தை உள்ள போயிடுத்துன்னா போயிடுச்சு, கரெக்டா? அதே மாதிரி தினம் 24 மணி நேரத்துல நீ எப்பேற்பட்ட இந்த பிரபஞ்சத்துல எப்பேற்பட்ட விழா எடுத்துட்டு வாயேன், தூக்கத்துக்கு முன்னாடி நீ விழாவும் காலி, நீயும் காலி, உலகமும் காலி, உனக்கு பட்டம் கொடுத்தவனும் காலி, எவன்லாம் காலி, கரெக்டா? இதெல்லாம் என்ன உணர்வு மையம்? அங்க நடந்தது பகவானுக்கு நடக்கிறது ஆட்கொள்ளல் நடந்துதான். பரம்பொருள் வந்து வேக வேகமா வந்து நீயும் நானும் வேற வேற இல்லை, நீ வெளியில நிக்கவே கூடாது, நீ இந்த உலகத்து விஷயமே கிடையாது, நானே நீ, நான்னு சொல்லப்படுற அந்த உண்மையான அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லப்படுற அந்த பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, பேரானந்தம், பேரமைதி, பேரச்சலம், அந்த சொரூபம் வந்து அப்பேற்பட்ட மேக்னெட்டிக் பவர் கொண்டது. அதனுடைய ஈர்ப்பு சக்தி வந்து விவரி வார்த்தைக்கு அடங்காது, அது இழுக்க இழுக்க தான் தெரியும். அது ஃபர்ஸ்ட் என்ன பண்றதுன்னா வந்து தான் யார் ஆட்கொள்ள போறாளோ அவளை ஃபர்ஸ்ட் வந்து வெளி விஷயங்களை அறிஞ்சிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறதுன்ற ஏரியாவை வந்து தூக்குறது ஃபர்ஸ்ட். ஆமா, தானாகவே அப்படிதான் கொண்டு வந்து அது வந்து சகஜ சமாதியில கொண்டு வந்து அங்க வந்து உட்கார வச்சு. தவிர ஒரு 15-16 வயசு பையனை 1896 செப்டம்பர் 1 எனக்கு அங்க வரவழைச்சு ஒரு 2 நாள்ல போய் அந்த பாதாள லிங்கத்துல போய் அப்படியே போய் உட்கார்ந்துருத்து. அதுக்கு கம்மியா அது விடாது. அதுக்கு கம்மியா இருந்ததுன்னா
இங்க இருக்கிற ஆன்மீகவாதிகள் ஆயிடுவார். புரியுதா? புத்தி தனவெடுத்து கண்டதெல்லாம் பேசிண்டு உள் விஷயத்த ஒரு இம்மி அளவு எடுத்து சொல்ல மாட்டா, காமிக்க மாட்டா, நானும் உணர மாட்டா, சொல்ற பைத்தியகாரத்தனத்தையும் நிறுத்த மாட்டா. அப்புறம் வரவனுக்கு ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் தாபம் இருந்ததுதான் வாபாயிடுவான். கரெக்டா? அப்புறம் இந்த புடின்ற மாதிரி இன்னொரு 10 பர்த்தை எடுத்து போனஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி கையில கொடுத்து அனுப்பிச்சிருவார். எப்ப உங்க தாபத்தை ஒருத்தர் ஆஃப் பண்றாளோ அப்பவே ஃபினிஷ்ட், மழுக்கிட்டான்னு அர்த்தம். நீ ஆன்மாவை பத்தி எல்லாம் கேட்காத, ஏன்னா தான் உணராதனால உனக்கு கேட்கிற வாழ்க்கை அருகது இல்லாத மாதிரி அவளை பாவிக்க வச்சு. புரியுதா? நீ ஆன்மாவை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட, ஃபர்ஸ்ட் இதை கவனி, இந்த மந்திரத்தை வாங்கிக்கோ, 10 சேம்பருக்குள்ள வா, அப்புறம் பார்க்கலாம் அடுத்தது அப்படின்னு சொல்லி ஒருத்தனை ஆஃப் பண்ணும் பொழுது அவன் தாபத்தை ஆஃப் பண்ணாலே அப்பேற்பட்ட கொடுமை இது. போய் போய் படிக்கிற வழியை பாரு, பணம் சம்பாதிக்கிற வழியை பாரு. இந்த தடவை 5 கோடி டேர்ன் ஓவரா, 50 கோடி டேர்ன் ஓவருக்கு அடுத்த வருஷம் எய்ம் பண்ணு. அதுக்கு வேணா நான் சொல்லித்தரேன் ஆன்மீகம், அதுக்கு இருக்கு 100,000 ஆன்மீகம். அப்படின்ற மாதிரி இங்க ஆஃப் பண்றதுக்கு தான் எல்லாம் நடக்கிறது. ஏன்னா இங்க யாரும் வந்து உள்ள போய் சந்நிதியை பார்த்தவா இல்லை. அது வந்து அதிர அதிர பகவான் சொல்றது இந்த இடத்துல, அறிவினை மருளுறுத்து, அதாவது இந்த அறிஞ்சிக்கிறது தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறதுன்ற உள்ளுக்குள்ள இருக்கிற கம்ப்ளீட் சைக்காலஜிக்கு ஒவ்வொரு கட்டு மாதிரி இருக்கிற அந்த உள்ள இருக்கிற அத்தனையும் மனம் புத்தி அகந்த அத்தனையும் துவம்சம் பண்ணி இல்லாம பண்ணி அருகில் ஈர்த்துது, தானாவே மாத்தி நிக்க வைக்கிறது. கேட்கிற வாழ்க்கை என்ன ஆகும்? சரி, நீங்க காத்தாலேந்து வந்து 24 மணி நேரம் அமைதியா இருந்து அமைதியா இருக்கிறதா? நீ நினைச்சு கொண்டால உன்னுடைய உன்னுடைய தாட்டுக்கெல்லாம் அதால கன்சீவே பண்ண முடியாது. கரெக்டா? அந்த ஆனந்தத்தை சொல்ல முடியாது, உன்னோட கம்பாரிசன் பார்வைக்கே கிடையாது. உனக்கு தூக்கத்துல என்ன நடக்கிறதுன்னு தெரியாது, நீ எந்த எண்ணங்களால இயக்க வைக்கப்பட்டிருக்கேன்னு தெரியாது, நீ ஏன் ஆனா போறதேன்னு தெரியாது, நீ ஏன் ஃபர்ஸ்ட் பௌதிக உயிரா இருக்கேன்னு தெரியாது, பௌதிக உயிரினுடைய மூலக்கூறு என்னன்னு தெரியாது, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஸ்பேஸ் 5 எலிமெண்ட்ஸ்னுடைய மூலக்கூறு என்னன்னு தெரியாது, இந்த பகல் பொழுது என்னன்னு தெரியாது, அந்த சூரியன் என்னன்னு தெரியாது. எதுவும் எல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு அமாவாசை இருட்டுல மழை காலத்துல கரண்டும் கட்டாயி கொட்டு கொட்டுன்னு மழையும் பெஞ்சுன்னு இருந்ததுன்னா எப்படி இருக்கும் கன்ஃபியூஷன்? அந்த மாதிரி கன்ஃபியூஷன் தான் இப்ப சாதாரண புத்தி மனமா புத்தியா இருக்கிறவாளுக்கும் மனமா இருக்கிறவாளுக்கும் உடம்பா இருக்கிறவாளுக்கும் அந்த ஏரியா அந்த சைடே அந்த சைடே. அந்த சைடு தான் அவளை வந்து அப்படி அப்படி தள்ளிவிடும். அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து அறிவினை மருளுறுத்து அருகினில் ஈர்க்க அருகுறும் சமயம் அச்சலமா கண்டேன். அந்த அச்சலத்தன்மைன்றது வந்து என்னன்னா இயக்கமற்ற, அதுக்கு ஏன் இயங்கணும்? இங்க காற்று சுழன்றே ஆகணும். ஆமா, காற்று புகாத இடம் இல்லைன்னு வா. புகணும், புகுந்து கொள்ளணும், போகணும், வரணும். சலித்தல்னா சலித்தல் இல்லைன்னா அது பேர் காத்து இல்லை. கரெக்டா? முதல் பூதம் வந்து ஆகாசம்,